அப்போ நம்ம ரெண்டு பதிவில் என்ன பார்த்தோன்னா, புதிய கணக்கு தொடங்கிறது, அப்புறம் எப்படி கணக்குள்ளே போகிறது. கணக்குள்ளே போன பிறகு இங்கே முதல் வரி மேலே பார்த்தீங்கன்னா, என்ன பெயரில் கணக்கு தொடங்கினீங்களோ அந்த பெயர் வந்து இங்கே சிவப்பாக தெரியும், அதை அழுத்துங்க. அது ஏன் சிவப்பாக தெரியுன்னா, அதுக்குள்ளே எதுவுமே எழுதலை. இப்போ எழுதின பிறகு அது வந்து நீளமாக மாறிடும். இங்கே இருக்குது பாருங்க, நீல நிறத்தில் மாறிடும். இப்போ கட்டுரை தொடங்குங்கன்னு அழுத்துங்க. அழுத்தின பிறகு எப்படி எப்படி கோடு மாதிரி நடுவில் ஒன்று போகும். அப்படி என்ன அர்த்தம் இருக்குன்னா, அது வந்து புதிய, அதாவது எடிட் மோடில் வருது, தொகுக்க முடியும்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த உங்கள் பெயரே அப்படியே எடுங்க, ஆ சரிங்களா. அப்படியே படி எடுத்து உள்ளார ஒட்டுங்க. ஒட்டிட்டு இந்த பெயரை வந்து சேமிச்சிடலாம், அவ்வளோதான். மாற்றங்களை பதிப்பிடுங்கிறது தான் சேமித்தல். இதுக்குள்ளே என்ன எழுதணும், நம்ம எழுதணும் அப்படிங்கிறது சும்மா குசுருக்குமா, அதே திரும்ப இன்னொரு முறை ஒட்டுங்க. இது என்னன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறது. எழுதிக்கிட்டு மாற்றங்க பக்கங்களை பதிப்பிடுங்க, இந்த பக்கத்தை பதிப்பிடுங்க. பதிப்பிடுதுன்னா பப்ளிஷ், சேமித்தல்னு அர்த்தம் பாருங்கள், சேவ் யுவர் சேஞ்சஸ்னு வருது பாருங்கள். இப்போ அந்த பக்கம் வந்து உங்களுக்கு உருவாகிடுச்சு. சரி, இது எதுக்கு நம்ம சுருக்கத்தில் எழுதுறோம் அப்படின்னா, அது அழுத்து அண்மைய மாற்றங்கள் அழுத்துன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், விஷுவல் எடிட்டில் நான் சேமிச்சிருக்கேன். இந்த அட்டையில் இந்த இதில் காமிக்குது உங்களுக்கு இந்த இடத்துல, ஆ சரிங்களா. பாருங்கள் என்ன என்ன சுருக்கத்தில் எழுதுறீங்களோ அது இந்த இடத்துல வரும் உங்களுக்கு, ஆ சரியா. இங்கே பெயரே இங்கே வந்திருக்கு காரணம், நம்ம அதை தான் எடுத்து ஒட்டணும், அதனால் அவங்க தெரியுது, சரிங்களா. இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ வந்து நீல நிறத்தில் மாறிடுச்சிங்க, சிவப்புலேருந்து நீளமாக மாறிடுச்சு. அப்போனா உள்ளார எதாவது எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றா செய்வோம். வணக்கம்.